அந்த கேன்சர் கட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போலோ ஆஸ்பத்திரியில வந்து 947 பேர், சென்னை அப்போலோ ஆஸ்பத்திரியில செக் பண்ணி பார்த்ததுல 947 பேர், அதாவது ஒரு ஆஸ்பத்திரியில தூத்துக்குடியை சேர்ந்தவங்களுக்கு 947 பேருக்கு கேன்சர் கட்டி இருக்குதுன்னு அங்க ஆஸ்பத்திரில இருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அப்போலோ ஆஸ்பத்திரியில இருந்து, அப்போ ஒரு ஆஸ்பத்திரியில இவ்வளவு பேருனா அப்ப எத்தனை ஆஸ்பத்திரியில இருக்கு, எத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்? அரசாங்கம் புடிங்கிட்டா இருக்கீங்க, அரசாங்கம் நீங்க புடிங்கிட்டாவே இருக்கீங்க. தூத்துக்குடி மக்கள் ஒவ்வொருவருக்கும் கருணைக்காக பண்ணிட்டு போயிருங்க. இந்த பிள்ளை என் வயசு வரைக்கும் உயிரோட இருக்க வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இளவு உழுந்துகிட்டு இருக்கு தூத்துக்குடி மக்கள், தூத்துக்குடி மண்ணுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதா கோயில் ஏரியாவ சார்ந்தவ தான் என் கணவர் இறந்து இப்ப 10 நாள் ஆகுது, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நான் தான் ஜூலி. இப்ப வந்து இந்த கோயில்ல வந்து கல்யாண பூசைய விட அதிகமா துக்க பூசை தான் நடக்குது. ஏன்னா அவ்வளவு உயிர் போகுது, அவ்வளவு உயிர் கேன்சரால போகுது. தயவு செஞ்சு ஓட்டு கேட்டு எங்க ஊரை தேடி யாரும் வந்துடாதீங்க. ஓட்டு போடுறதுக்கு நாங்க ரெடியா இல்ல, வந்தீங்கன்னா எங்க இதே வேற மாதிரி இருக்கும். கையெடுத்து கூப்பிட்டு வந்து வரவேற்ற எங்க கைகள்லாம் வேற எதையாவது கூப்ப வேண்டியது. ஒரு பதில் கண்ணீருக்கு சொல்லல. இந்த 10 வயசு பையன் இறந்துருக்க, அந்த பையனுக்கு யார் பதில் சொல்றது? என்னைய விடுங்க, என் கடவுளை ஆண்டு அனுபவிச்சுட்டா. இந்த 10 வயசு பையன் நேத்து இறந்துருக்கான், யார் அவங்களுக்கு பதில் சொல்றது? இந்த கவர்மெண்ட் ஒரு வார்த்தை. நீங்க பொண்ணாட போத்துறீங்க, அவங்க வரவேற்கிறீங்க, அவர் மோடி லண்டனுக்கு போயிருக்காரா? இங்க நாங்க தெருவுல கடந்து போராடிக்கிட்டு இருக்கோம். யாருக்காக போராடுறோம்? எங்க உயிருக்கு. பெட்டிக்காக போராடல, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக போராடல, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கேட்கும், எங்க பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கேட்கும். இந்த போராட்டத்தை முன்னுக்கு வந்து யார், எந்த கவர்மெண்ட் ஆகுது, ஸ்டேட்னாலும் சரி சென்ட்ரல்னாலும் சரி, எங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத எந்த கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க எல்லா ரேஷன் கார்டுல இருந்து ஆதார் அட்டை எல்லாத்தையும் கொடுக்க போறோம், நீங்களே வச்சுக்கிட்டு ஓட்டு கட்டி யாரும் வராது.